இயேசுவில் பிரியமானவர்களே, வன்மேமதா ஜெபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு ஒப்பற்ற ஆசீர்வாதம். தியான வசனம் ஏசாயா அதிகாரம் 61 வசனம் 9. அவர்கள் வழி மரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழி தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக் கொள்வார்கள். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவது கவனமுடன் செவி கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை அவன் குடும்பமாக பின்பற்றின போது மேற்கண்ட ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கையிலே நிறைவாக அனுபவித்தான். அப்படியே இன்று நம் ஒவ்வொருவருக்கும் கூட இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும். இதை விசுவாசித்து அவரை உண்மையுடன் தேடினால் நம் மீது பிரியம் வைத்து நமக்கும் நிறைவாய் உதவி செய்வார். ரூத் என்ற மோவாபிய பெண்ணின் குடும்பம் ஒரு உடைந்த குடும்பம் எனினும் ஆண்டவர் அவளை தெரிந்து கொண்டு அழைத்த போது அந்த அழைப்பிற்கு உடனடியாக அவள் கீழ்ப்படிந்தபடியால் அவளும் சந்ததி சந்ததியாக தேவ பக்தியுள்ள சந்ததியாக ஆசீர்வாதம் பெறும்படியான பாக்கியம் பெற்றாள். இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவர் உங்களையும் அன்புடன் அழைக்கின்றார். உலக ஆசீர்வாதங்கள் இவைகளை கொடுக்காது. இறைவனை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒப்பற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். யோனத்தான் எட்வர்ட் என்று ஒரு இறை மனிதர் இருந்தார். அவருடைய குடும்பம் மிக பெரியது. எத்தனையோ பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் இருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இறை பக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவராவது தவறான பாவ வழியிலே போனதில்லை. அநேகர் இறைவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாகவும் உலக வேளையில் பெரிய பெரிய பதவிகளில் இருந்தவர்களாகவும் வாழ்ந்தனர். இந்த குடும்பம் முழுவதும் இறைவனால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியாக விளங்கியது. காரணம், பெற்றோர் இறைவனுடைய அழைப்புக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து பயபக்தியுடன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினதனால் இறைவன் இறைபக்தியுள்ள ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியை அவர்களுக்கு கொடுத்தார். உலக ஆசை, மாம்ச இச்சைகள், வேண்டாத சிநேகிதங்கள் இவைகளையெல்லாம் இன்று நாமும் உதறி தள்ளி இவ்விதமான மேலான தெய்வீக அனுபவங்களை நாடி தேடுவோமா? நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை பின்பற்றுவதில் எவ்வளவு குறைகள் இருக்கின்றன, அவைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக நம்மை விட்டு அப்புறப்படுத்துவோம். அதற்கு பதிலாக ஆண்டவராய் உறுதியாய் அண்டிக் கொள்வோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள தெய்வமே, உமக்கு பிரியமான தெய்வீக சந்ததியாக இவ்வுலகில் வாழ்வது எத்தனை பெரிய பாக்கியம். என் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் உம் அண்டையில் இழுத்து கொண்டு உமக்கு பிரியமாக பயபக்தியுடன் வாழ அருள்தாரும். இந்த பாக்கியத்தை இன்று முதல் எனக்கும் என் குடும்பத்திற்கும் கூட நீர் தர வாஞ்சை உள்ளவராயிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. கோடான கோடி சோஸ்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.